ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திராயன் விண்கலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம 10th சயின்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. டாபிக் பார்த்திங்கன்னா விசையும் இயக்க விதிகளும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் கீழே இது சந்திராயன்கிறது கொடுத்துருக்காங்க. சந்திராயன் 1 நிலவு பயணத்திற்கான ஒரு கலன், நிலவுக்கு போகிறதுக்கான ஒரு விண்கலன். இது நிலவுக்கு அனுப்பப்பட்ட இந்தியாவின் முதல் ஆளில்லா நுண்ணாய்வி ஆகும். 2008 அக்டோபர் மாதம் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இஸ்ரோவினால் விண்ணில் ஏவப்பட்டது சந்திராயன் 1. இது 2009 ஆகஸ்ட் மாதம் வரை செயல்பட்டது. இதன் ஆய்வு வலம் வரும் மற்றும் தரையிறங்கு வகைகளை உள்ளடக்கியது. அதாவது பூமியை சந்திரன் வந்து வலம் வரும், தரையில் உள்ள இறங்கி ஆய்வுகளை மேற்கொள்ளும். இது இஸ்ரோவின் 5 பயன் சுமைகளை எடுத்துச் சென்றது. மேலும் இது அமெரிக்காவின் நாசா விண்வெளி மையத்தையும் ஐரோப்பிய விண்வெளி மையம் ESA அப்படின்னு சொல்லுவோம் அதையும் பல்கேரிய விண்வெளி மையம் ஆகியவற்றின் 6 பயன் சுமைகளையும் இலவசமாக எடுத்துச் சென்றது. அதாவது சேட்டலைட் சொல்கிறாங்க. சந்திராயன் 312 நாட்கள் விண்ணில் செயல்பட்டது. அப்போது திட்டமிடப்பட்ட இலக்குகளில் 95% நிறைவு செய்தது. ஸோ சந்திராயனோட டயக்ராம் வந்து படத்தில் பார்க்குறீங்க. ஸோ இது நமக்கு டயக்ராம் தேவையில்லை. ஸோ இப்போ என்னென்ன சாதனைகள் செய்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சந்திராயன் வந்து நிலவின் மண்ணில் நீர் மூலக்கூறுகள் அதிக பரப்பில் பரவி இருப்பதை கண்டறிந்தது. சந்திராயனின் கனிம வரை கருவி அதாவது மூன் மினரலஜி மேப்பர் அப்படிங்கிற ஒரு கருவி நிலவு முற்காலத்தில் முற்றிலும் உருகிய நிலையில் இருந்ததை உறுதி செய்கிறது. அடுத்ததாக ஐரோப்பிய விண்வெளி மையத்தின் பயன் சுமை சந்திராயன் 1 படமாக்கும் எக்ஸ்கதிர் அதாவது CIXX சந்திராயன் 1 இமேஜிங் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிற நிறமாலை மானி 24 மேற்பட்ட வலிமை குன்றிய சூரிய ஒளி புயல்களை பதிவு செய்துள்ளது. சந்திராயன் 1 பொருத்தப்பட்ட நில வரைபட ஒளிப்படக் கருவி அமெரிக்காவின் அப்போலோ 15 அப்போலோ 11 நிலவுக்கலன்கள் நிலவில் தரையிறங்கிய இடங்களை பதிவு செய்துள்ளது. நிலவின் கனிம வளம் பற்றிய தகவல்கள் உயர் பகுதிறன் நிறமாலை மானி மூலம் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலம் பெறப்பட்டது. நிலவின் லேசர் தொலைவறியும் கருவி அதாவது LLRI லூனார் லேசர் ரேஞ்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட் நிலவின் துருவங்கள் மற்றும் முக்கிய பகுதிகள் பற்றிய தகவல்களை அளித்தது. CIXX எக்ஸ்கதிர் படக்கருவியானது நிலவில் அலுமினியம், மெக்னீஷியம் மற்றும் சிலிக்கான் இவற்றின் தடயங்களை பதிவு செய்துள்ளது. பல்கேரியன் பயன் சுமையான கதிர்வீச்சு கண்காணிப்பு கருவி அதாவது ரேடியேஷன் டோஸ் மானிட்டர் ரேடம் அப்படின்னு சொல்லுவோம் சந்திராயன் ஏவப்பட்ட நாளிலேயே செயல்படுத்தப்பட்டு இறுதி நாள் வரை செயல்பட்டது. 75 நாட்களில் சந்திராயன் புகைப்படக் கருவி 40,000 மேற்பட்ட படங்களை புவிக்கு அனுப்பியது. நிலவின் மேடு பள்ளங்களை நில வரைபட ஒளிப்படக் கருவி பதிவு செய்தது. நிலப்பரப்பு அதிக பள்ளத்தாக்குகளை கொண்டது என கண்டறிந்துள்ளது. புவியின் முழு வடிவத்தையும் முதன்முறையாக பதிவு செய்து அனுப்பியது சந்திராயன் 1 விண்கலம். சந்திராயன் 1 நிலவு பரப்பில் மனிதர்களின் உறைவிடமாக பயன்படும் பல குகைகளை கண்டறிந்துள்ளது. நன்றி, வணக்கம்.